வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது ராஜ் டிவியின் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் ரீசெண்டாக என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். ரிலீஸ் ஆன படங்கள்லாம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு நம்ம ரேட்டிங்ஸும் கொடுப்போம். அப்கமிங்கில் என்னென்ன படங்கள்லாம் ஷெடியூலில் காத்துட்ருக்கு, இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான மூவி அப்டேட்ஸ்லாம் பார்ப்போம். இன்றைக்கி ஷோலையும் உங்களுக்காகவே இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூவி அப்டேட்ஸ்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம ஷோக்குள்ளே போகலாம். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் போன வாரம் ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம் தான் லாந்தர். இந்த படத்துடைய டைட்டிலே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. லாந்தர் அப்படின்னா இந்த நைட்டில் வந்து நம்ம பிடிப்போம்ல, ஒரு நைட் லேம்ப் மாதிரி அந்த காலத்தில். ஸோ அதுதான் அந்த படத்துடைய டைட்டிலே. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நைட் டைமில் நடக்கக்கூடிய கதை தான். சஜி சலீம் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் வித்தார்த், ஸ்வேதா டார்த்தி வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருந்துச்சு. ஏன்னா வந்து வித்தார்த் அவர்கள் இந்த படத்தில் ஒரு ஃபுல் டைம் போலீஸ் ஆஃபீஸராக வந்து நடிச்சிருந்தார். ஸோ அதுவே வந்து எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருந்துச்சு. இது வரைக்கும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த திரைப்படம் எவ்வளோ பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியன் பட்ஜெட் ஃபிலிம் தான். இதோடைய ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து 3 லட்சம் ரூபாய் எடுத்திருக்காங்க. ரெண்டாவது நாள் 2 லட்சம், மூணாவது நாள் 2 லட்சம், இதே மாதிரி தான் மெயின்டைன் ஆயிருக்கு. இது வரைக்கும் இந்த ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட 20 லட்சம் இந்த லாந்தர் திரைப்படம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த திரைப்படம் ஆவரேஜ் கேட்டகரியே பிடிச்சிருக்காங்க. சார், நைட் 11 மணிக்கு அந்த சைக்கோ அட்டாக் பண்ண ரெண்டு பேர்த்துல ஒருத்தர் இறந்துட்டா சார். பயமரியா பிரம்மை அப்படிங்கிற திரைப்படமும் போன வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த திரைப்படத்தை ராகுல் கபாலி தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் நிறைய நியூ ஃபேஸஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு மீடியம் பட்ஜெட் ஃபிலிம் தான். இது வரைக்கும் இவங்களுடைய கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திலேயே மொத்தமாக தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் வெறும் 10 லட்சம் தான் எடுத்திருக்க முடிஞ்சிருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் 2 லட்சம் எடுத்திருக்காங்க, செகண்ட் டே 1 லட்சம், தேர்ட் டே 2 லட்சம், இதே மாதிரி தான் மெயின்டைன் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு வாரத்தில் 10 லட்சம் கலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு கலெக்ஷன். அதனால இந்த திரைப்படம் பிலோ அவரேஜ் கேட்டகரியே பிடிச்சிருக்காங்க. உங்களை குலசிய தூண்ற அந்த எண்ணத்தோட உருவம் தான் நான். நம்ம ஷோலையே நான் வந்து வடக்கன் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த டைட்டில் பிரச்சனைனால அது வந்து போஸ்ட்போண்ட் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு. அந்த படத்தை தான் ரயில் அப்படின்னு டைட்டிலை மாற்றி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கர் சக்தி. இவர் வந்து ஏற்கனவே நிறைய படங்களுக்கு வந்து ரைட்டராக இருந்திருக்காரு, அதாவது டைலாக் ரைட்டராக வந்து வேலை பார்த்துருக்காரு. இந்த படத்தை வந்து டெபியூவாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு தமிழ் சினிமாவில். அவருடைய டைரக்ஷனில் நிறையா நியூ ஃபேஸஸ்லாம் நடிச்சிருக்காங்க. ஒரு வடக்கன், அதாவது ஒரு நார்த் இந்தியன் சவுத் இந்தியாவுக்கு வந்து இங்கே நடக்கிற வாழ்வியலை ரொம்ப யதார்த்தமாக ஒரு படமாக உருவாக்கியிருக்காரு. இதுவும் ஒரு மீடியன் பட்ஜெட் ஃபிலிம் தான். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் எடுத்திருக்காங்க, செகண்ட் டே 1.5 லட்சம், இதே மாதிரி மெயின்டைன் ஆயிருக்கு. இது வரைக்கும் இந்த ஒரு வாரத்தில் தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 30 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டீசெண்டான கலெக்ஷன் தான், நல்ல ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம். அதனால ரயில் திரைப்படம் ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்காங்க. நேராக வீட்டு கதவு போய் எத்துறோம், ஆசை தீர மிதிச்சுட்டு ஒட்டே விட்டு கையில் சொல்லிவிட்டு போன அம்மாச்சா. போன வாரம் தளபதி விஜய் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு 2 திரைப்படங்கள் வந்து ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, துப்பாக்கி அண்ட் போக்கிரி. இப்போதைக்கு இந்த ரீரிலீஸ் அப்படிங்கிற டேர்மே ரொம்ப ட்ரெண்டிங்காக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த ஜென்ரேஷன் பீப்புள் என்னன்னு தெரில, ரீரிலீஸ் ஆகிற படத்தை தான் விரும்பி போய் பார்க்குறாங்க புது படங்களை விட. ஸோ அந்த வகையில் துப்பாக்கி அண்ட் போக்கிரி ரெண்டுமே சூப்பர் டூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு. நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த வார நியூ என்ட்ரி. இந்த வாரம் நியூ என்ட்ரி செக்மெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியன் ஃபிலிம் தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதனாலேயே என்னன்னு தெரியல, போட்டி போடுறதுக்காக மற்ற படங்கள் கூட ரிலீஸ் பண்ணவே இல்லை. இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்க ஒரே ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம் தான் கல்கி 2898 AD. இந்த படத்தை நாக் அஸ்வின் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமலஹாசன், தீபிகா படுகோன்னு மிகப்பெரிய காஸ்டிங் எடுத்து வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்தந்த ரீஜனில் அவங்களுடைய ஃபேன்ஸை இந்த படத்தை கொண்டாடலாம் அந்தளவுக்கு வந்து பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்துக்கு இது வரைக்கும் மிக்சட் ரிவ்யூஸ் தான் கிடச்சிட்ருக்கு. எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்க, மக்கள் மத்தியில் இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய ரீச் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இறைவன் உள்ள அனைத்து உயிர்களும் உள்ளது, அந்த இறைவனின் உயிர் தங்கள் கருவில் உள்ளது. நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ரெடி ஃபார் த ரே செக்மெண்ட். நம்ம ரெடி ஃபார் த ரே செக்மெண்ட்டில் அடுத்த வாரம், அதாவது ஜூலை 5ஆம் தேதி என்னென்ன படங்கள்லாம் ஷெடியூலில் காத்துட்ருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அந்த வகையில் அறம்சை அப்படிங்கிற திரைப்படத்தை ஷெடியூல் பண்ணி வச்சுருக்காங்க அடுத்த வாரத்துக்கு. இந்த படத்தை பாலு எஸ் வைத்தியநாதன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ படத்தை சொன்ன டேட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். போராட்டத்தை தைரியமாக நடத்துங்க, எது நடந்தாலும் நாங்கள் உங்கள் கூட இருப்போம். கதிரருக்கும் இந்த அருவாளில் நெருப்பு பொறி கூட பறக்குங்கிறத அவங்களுக்கு காட்டுவோம்.
கொட்டேஷன் கேங் அப்படிங்கிற திரைப்படமும் ரெடி ஃபார் த ரே செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு. இந்த படத்தை விவேக் கே கண்ணன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் ஒரு மிகப்பெரிய கேஸ்டிங் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பாலிவுட்லேருந்து கோலிவுட் வரைக்கும் அத்தனை பேருமே இறக்கி வச்சிருக்காரு இந்த படத்தில். ஸோ அப்படி யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்கி ஷெரப், சன்னி லியோன், பிரியாமணி, சாரா அர்ஜுன் சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். படத்துடைய ட்ரைலரே பக்கம் மாசாக இருந்துச்சு, மில்லியன் கணக்கில் வியூஸ்லாம் போயிருந்துச்சு. ஸோ படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு கேங்கில மெம்பர் ஆகட்டுங்கிறது சாதாரண மேட்டர் இல்ல. ஒரு கேங் லீடராலதான் இன்னொரு கேங் லீடர். ரெடி ஃபார் த ரே செக்மெண்ட்டில் இத்தனை படங்கள் கூட சேர்ந்து யமகாதகன் அப்படிங்கிற திரைப்படமும் ஜூலை 5ஆம் தேதி தான் ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த படத்தை கிருஷ்ணன் ராஜா டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் கார்த்திக் ஸ்ரீராம், ரஷ்மிதா இணைந்து நடிச்சிருக்காங்க. ஸோ படம் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணால் தான் பார்க்க முடியும். இந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் ஒவ்வொருத்தர் வித்தியாசமாக இருக்காங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கதையை சொல்கிறாங்க. நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட். மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் எந்த படத்தை பற்றி ஃபர்ஸ்ட் பேச போகிறோம் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், ஜூலை 12 அப்படின்னு வந்து டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்தியன் 2 டீம். ஸோ இந்த படத்தை ஷங்கர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் உலகநாயகன் கமல்ஹாசன் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ரீசெண்டாக அவங்களுடைய ட்ரைலர் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, அதுவே பயங்கர மில்லியன் கணக்கில் வந்து வியூஸ் போயிட்டுருக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாக. எங்கே பார்த்தாலும் வந்து இவங்களுடைய ப்ரமோஷன்ஸ் தான் தெரியுது. ஸோ அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக வந்து படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பிரம்மாண்டம்லாம் அவங்களுடைய கலெக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வணக்கம் இந்தியா, இந்தியன் இஸ் பேக். மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் அடுத்ததாக இடம் பிடிச்சிருக்க திரைப்படம் தான் ஹிட்லர். தனாவோட டைரக்ஷனில் விஜய் ஆண்டனி இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு. நமக்காக மாதம் மாதம் என்ன வாரம் வாரம் கூட படம் ரிலீஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் விஜய் ஆண்டனி. ஸோ அவரோட நடிப்பில் அடுத்ததாக இந்த திரைப்படம் தான் ரிலீஸ் ஆக போகுது. இதையும் ஆகஸ்ட் மாதம் தான் ரிலீஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடச்சிதுன்னா நான் அடுத்த வாரம் வந்து சொல்கிறேன். ஹலோ, செவன்ஜி அப்படிங்கிற திரைப்படமும் நம்ம மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு. செவன்ஜி அப்படிங்கிற பேரை கேட்டதும் இது வந்து பழைய படம் செவன்ஜி ரெயின்போ காலனி அப்படின்னு நினச்சிடாதீங்க, இது ஒரு புத்தம் புதிய திரைப்படம். இந்த படத்தை ஹாரூன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் சோனியா அகர்வால், ஸ்மிருதி வெங்கட், சித்தார்த் விபின்லாம் நடிச்சிருக்காங்க. படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்போ போய் படத்தை பார்க்கலாம். வர்ஷா வீட்டில் நடக்கிற எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் போன வாரம் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு, எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு, இந்த வாரம் கல்கி படம் ரிலீஸ் ஆயிருக்கு, எல்லாரும் போய் தியேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு எல்லா மேட்டரையும் நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் உங்கள் எல்லாரையும் வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய் ஃப்ரம் விஜே நர்மதா. யூ வாட்சிங் மீ ஆன் ராஜ் டிவி.